இவர் திருமறை குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில் என்கிற காரணத்தினால்தான் ஹாஃபிஸ் நசீர் அகமத் என்று பொதுவாகவே இவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அதை ஒரு இஸ்லாமிய வழிகாட்டல் எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு, எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட காசு இருக்குது, என் பிள்ளைக்கு நான் எதை வேணும்னாலும் செய்வேன் என்கிற கோணத்தில், அதனையும் தாண்டி பெண்களை காட்சி பொருளாக ஆக்கிய காட்சியை, அகோரத்தையும் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் அவதானிக்க முடிந்தது. அதை பார்க்குற நேரத்தில் ரொம்ப மனவருத்தமாக பல பேரும் அதற்கு எதிராக பேசுகிற காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம என்ன முஸ்லீம் சமூகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மூக்க தலைவர் ரவுஃப் ஹக்கீமுடைய குடும்ப விழாக்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய விழாக்களாக இருந்தாலும், இதை தாண்டி சில ஆலிம்களுடைய குடும்ப விழாக்களும் இப்படி நடந்த காட்சிகள் எல்லாம் வரலாறுகளில் உண்டு. இன்றைக்கு ஒரு பாடசாலை மாணவனுக்கு சப்பாத்துகள் வாங்க முடியாத நிலைமை இருக்கிறது. பாடசாலைக்கு தேவையான அப்பியாச புத்தகங்களை வாங்க முடியாத நிலைமை இருக்கிறது. அந்த ஏழை பாடைகள், அந்த கஷ்டப்பட்ட மக்கள், அவருடைய மனதுகள் படுகிற பாடுகள் உங்களுக்கான பிரார்த்தனைகளாக அமையுமா, சாபங்களாக மாறிவிடுமா? இது போன்ற காரியங்களை ஏன் உலமாக்கள் கண்டிக்காமல் இருக்கிறீர்கள்? இந்த வாரம் ஜும்மாவிலே இது தொடர்பாக பேசுங்கள் என்று அறிவிக்கிற நாம், இது போன்ற ஆடம்பரங்களுக்கு எதிராக, அனாச்சாரங்களுக்கு எதிராக, தீய செயல்களுக்கு எதிராக நீங்கள் மிம்பர் மேடையில் பேச வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்களால் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமாக மாறியிருப்பது அமைச்சர் நசீர் அகமதுடைய மகளுடைய திருமண விவகாரமாக இருக்கிறது. ஹாஃபிஸ் நசீர் அகமத் இவரை பொறுத்தவரையில், இவர் திருமறை குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில் என்கிற காரணத்தினால்தான் ஹாஃபிஸ் நசீர் அகமத் என்று பொதுவாகவே இவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. இந்த திருமண நிகழ்வை சமூக வலைதளங்களில் இவ்வளவு தூரம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்கான காரணமாக அமைந்தது என்னவென்றால், இந்த திருமணம் நடைபெற்ற இடம், நடைபெற்ற முறை, அதிலே கலந்து கொண்டவர்களுடைய ஆடை அலங்காரங்கள், குறிப்பாக செயல்பாடுகள், இவைகள்தான் இவ்வளவு தூரம் விமர்சனத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் மட்டும் செய்யாதீர்கள் என்று வீண் விரயத்தை கடுமையாக எச்சரித்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இதே நேரத்தில் திருமணங்களை பொறுத்தவரையிலும் மிக அழகான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் தான், திருமணங்கள் பரக்கத் நிறைந்ததாக இருக்க வேண்டுமென்றால், இறைவனுடைய அருள் பெற்ற திருமணங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த திருமணங்களில் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் அற்ற எளிமையான திருமணத்தில்தான் பரக்கத் நிறைந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழியை நாம் பார்க்கிறோம். அப்போ திருமணத்திற்கு மிக முக்கியமான அளவுகோல்களில் ஒன்று என்னென்னா, ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்கிறது அளவுகோலாக கணிக்கப்படுகிறது. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இன்னொரு வழிமுறை என்னவென்றால், ஷர்ரு தஆம், உணவுகளிலேயே மிக கெட்ட உணவு என்ன என்று சொல்லும்போது, ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டும் வரவழைக்கப்படக்கூடிய உணவுதான் மிக கெட்ட உணவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறார்கள். அப்படியானால் ஒரு விருந்தாக இருக்கும்போது அனைவருக்கும் சரிசமனான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் இதிலே நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வழிமுறைகள், இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலே ஒன்று கூட சம்பந்தப்பட்ட திருமணத்தில் நடைபெறவில்லை என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த திருமணத்தை பற்றி மட்டும் விமர்சிப்பதை தாண்டி நம்ம என்ன முஸ்லீம் சமூகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹாஃபிஸ் நசீர் அவர்களுடைய மகளுடைய திருமணம் மட்டும்தான் இப்படி நடைபெற்றதா? இதற்கு முன்னாடி யாருமே இப்படி திருமணத்தை நடத்தலையான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதற்கு முன்பதாக
எத்தனையோ அமைச்சர்களுடைய மகள்களுடைய மகன்களுடைய திருமணங்கள் இதைவிடவும் படுமோசமாக நடந்திருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களையும் நீங்கள் அதே சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். மூக்க தலைவர் ரவுஃப் ஹக்கீமுடைய குடும்ப விழாக்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய விழாக்களாக இருந்தாலும், இதை தாண்டி சில ஆலிம்களுடைய குடும்ப விழாக்களும் இப்படி நடந்த காட்சிகள் எல்லாம் வரலாறுகளில் உண்டு. எது எப்படி போனாலும் சமூகம் இன்றைக்கு இதை மிக பரவலாக விமர்சிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது என்னவென்று சொன்னால், அங்கே நடைபெற்ற அந்த ஆடம்பர களியாட்டங்கள், ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அதை ஒரு இஸ்லாமிய வழிகாட்டல் எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு, எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட காசு இருக்குது, என் பிள்ளைக்கு நான் எதை வேணும்னாலும் செய்வேன் என்கிற கோணத்தில் இது நடத்தப்பட்டிருப்பது தான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு கவலைக்குரிய அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக அங்கு இஸ்லாம் காட்டிய எந்த ஒரு ஒழுக்க விளிமியங்களும் பேணப்படவில்லை என்பதை அந்த வீடியோக்களை பார்க்கும்போது அவதானிக்க முடிகிறது. ஆண்கள் பெண்களுடைய நடத்தைகளை பார்க்கும்போது அவதானிக்க முடிகிறது. அதனையும் தாண்டி பெண்களை காட்சி பொருளாக ஆக்கிய காட்சியை அகோரத்தையும் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் அவதானிக்க முடிந்தது. அதை பார்க்குற நேரத்தில் ரொம்ப மனவருத்தமாக பல பேரும் அதற்கு எதிராக பேசுகிற காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா அது எந்த ஊர் பெண்களுங்கிறதெல்லாம் தெரியாது. வெளிநாட்டிலிருந்து அதற்காக வரவழைக்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்கள் சொல்லப்படுகிறது, அல்லாஹு ஆலம். ஆனால் பார்க்கும்போது அதற்கென்றே சில பெண்களை தயார்படுத்தியதை நாம் அவதானிக்க முடிகிறது. அரசியல் தலைவர்கள் என்று பல பேரும் அந்த திருமணத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் திருமணத்திற்கென்று காட்டிய எந்த வழிமுறைகளையும் இதிலே இவர்கள் பின்பற்றவில்லை. இவர்கள் மட்டுமல்ல, இவருக்கு முன்பதாக நடத்தப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்களும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. அதை தாண்டி இந்த திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். திருமணத்தை பொறுத்தவரையில் பெண்களுடைய பெண்கள் சார்ந்த திருமண மனைவியுடைய பக்கத்திலிருந்து செலவு செய்வதற்கு இஸ்லாம் எந்த ஒரு வழிமுறைகளையும் வைக்கவில்லை. கணவன் தான் வலிமாவை ஏற்பாடு செய்வார், கணவன் தரப்பிலிருந்து தான் வலிமா கொடுக்கப்பட வேண்டும். பெண் வீட்டு திருமணங்களுக்கும் இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த திருமணத்துக்குரிய பேரே என்ன, இன்னாருடைய மகளுடைய திருமணம், இன்னாருடைய மகளுடைய திருமணம்னு சொல்லப்படுகிற அளவுக்கு அன்னார் தான் அதற்கு முழு செலவையும் செய்திருப்பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து இஸ்லாத்திற்கு நேர்மாற்றமான காரியங்களில் நாங்கள் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இப்படி நடக்கிற போது சாதாரண மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இது இஸ்லாம் வெறுக்கிற, இஸ்லாம் கண்டிக்கிற, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் என்பது ஒரு சிறுபிள்ளைக்கும் தெரியும் போது இவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறோமா? அப்போ என்ன புரியணும்னு சொன்னால், இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது, இந்த திருமணத்திற்கு செய்யப்பட்ட செலவுகளை, இந்த திருமணத்தின் ஆடம்பரங்களை இவ்வளவு தூரம் சமூக வலைதளங்களில் முஸ்லீம் சகோதரர்கள் விமர்சிப்பதற்கு இன்னொரு அடிப்படையும் இருக்கிறது. அதிலே மிகப்பெரும் நியாயமும் இருக்கிறது. என்ன அடிப்படை என்று சொன்னால், இன்றைக்கு நாட்டினுடைய நிலை நமக்கு தெரியும், நாட்டிலே மக்கள் படுகிற கஷ்டங்கள் தெரியும். இன்றைக்கு ஒரு பாடசாலை மாணவனுக்கு சப்பாத்துகள் வாங்க முடியாத நிலைமை இருக்கிறது, பாடசாலைக்கு தேவையான அப்பியாச புத்தகங்களை வாங்க முடியாத நிலைமை இருக்கிறது, பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அவர்களுடைய உபகரணங்களை வாங்கிக் கொள்வதற்கு தேவையான பணமில்லாத நிலை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பொருளாதார நெருக்கடியால் தற்கொலை முயற்சிகளை செய்யக்கூடியவர்களை இந்த நாட்டிலே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே கொழும்பில் கூட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு தாய் தற்கொலைக்கு முயன்றால் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இப்படி உண்பதற்கு உணவில்லை, வாழ்வதற்கு இடமில்லை, பாடசாலை உபகரணம் வாங்குவதற்கு பணமில்லை, பாடசாலைகளுக்கு சப்பாத்துகள் இல்லாமல் பிள்ளைகள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது, புதிய யூனிஃபார்ம் தேய்த்து கொள்வதற்கான வருமானங்கள் இல்லை. இப்படி நாடு முழுவதும் பொருளாதார நெருக்கடியில் இவருக்கு வாக்களித்த மக்களே அவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிற நேரத்தில் கொழும்பிலே இவ்வளவு பிரம்மாண்டமாக இத்தனை கோடிகளை கொட்டி இப்படி ஒரு திருமணம் நடத்துகிற நேரத்தில் அந்த ஏழை பாளைகள், அந்த கஷ்டப்பட்ட
பிடிக்கப்பட்ட மக்கள் அவருடைய மனதுகள் படுகிற பாடுகள் உங்களுக்கான பிரார்த்தனைகளாக அமையுமா, அல்லது அதற்கான மாற்றமான பிரார்த்தனைக்கு மாற்றமான சாபங்களாக மாறிவிடுமா என்பதை நீங்கள் புரிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் யார் இந்த திருமணத்தை நடத்தினாரோ, இதற்கு முன்பதாகவும் பல பேர் நடத்தியிருக்கார்கள், அதுவும் கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த திருமணத்தை நடத்தி இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இதே ஹாஃபிஸ் நசீர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு அபிவிருத்தி ரீதியாக அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? அரசாங்கம் தான் நாங்கள் செய்வோம், அரசாங்கம் தரல நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு அற்பத்தனமான பதிலைத்தான் அத்தனை அரசியல்வாதிகளும் சொல்கிறார்கள். உங்களுடைய கைகளிலிருந்து என்ன செய்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கும் பதில் இல்லைதானே? இந்த இவ்வளவு செலவழித்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளை நான் செலவழிப்பேன் என் காசுண்டு நீங்கள் நாக்களை வள்ளுப்படாமல் பேசிட்டு போகலாம், அதில் உங்கள் காசு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு க்ரைட்டீரியா இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றுவதாக நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டால் அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழ் தான் நம்முடைய பணிகளை நாம் அமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் இதற்காக செலவழித்து இவ்வளவு கேவலமான விமர்சனங்களையெல்லாம் பெற்றுக்கொள்வதை விட மிக அழகாக பல உத்வேகமான திட்டங்களை நீங்கள் செய்திருக்கலாம். இந்த பணத்தை கொண்டு பல ஏழைகளுக்கு உணவளித்திருக்கலாம். அவர்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பசியாறி இருப்பார்கள். பாடசாலை மாணவர்களுக்கு உதவி இருக்கலாம். அடுத்த வருட பாடசாலை காலத்தை இன்பமாக கழித்திருப்பார்கள். இல்லாதவர்களுக்கு உதவி இருக்கலாம். உங்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்திருப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தூக்கி கடாசிட்டு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நிலையில் அதுக்கும் இந்த மாதிரியான ஒரு நாடு கடும் பொருளாதார நெருக்கத்தில் மக்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படியான காரியத்தை செய்யும்போது அது இது போன்ற விமர்சனங்களை தாண்டிய விமர்சனங்களையும் உண்டாக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, அண்மையில் பார்த்தோம் மாற்று மத சகோதரர்கள் இப்படியான காரியங்களை செய்த நேரத்தில் கூட அதையும் அவர்கள் சார்ந்த சகோதரர்களை கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். நாடு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் கொண்டாடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போ நம்ம என்ன புரியணும்? மார்க்கத்தில் தடை, மார்க்கம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கம் இதையெல்லாம் கண்டிக்கிறது, மார்க்க ரீதியாகவும் பிழை செய்கிறீர்கள், சமூக ரீதியாகவும் பிழை செய்கிறீர்கள். நாட்டுக்கு நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற பிரதிநிதிகள் நாட்டுக்காகவோ மக்களுக்காகவோ செய்ததும் ஒன்றுமில்லை. இதே நேரத்தில் உதவி செய்வதற்கு பதிலாக உபத்திரவம் செய்வதை போன்று இது போன்ற பாரிய விமர்சனங்களை உண்டாக்குகிற அளவுக்கு மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கிற காரியங்களை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி இது போன்ற காரியங்களை ஏன் உலமாக்கள் கண்டிக்காமல் இருக்கிறீர்கள்? ஒரு சில சமூக வலைதளத்தில் பார்க்கிறோம், பொதுமக்கள் கண்டிக்கிறார்கள், கட்டுமையாக விமர்சித்திருக்கிறார்கள், இப்படி செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். உலமாக்கள் வாய்மூடி இருக்கிறார்கள், வாய் திறக்க அச்சப்படுகிறார்கள். அவர் அமைச்சர் என்பதாலா, பாராளுமன்ற உறுப்பினர் என்பதாலா, அல்லது தங்களுக்கு தேவையானவர் என்பதால் வாய்மூடி கொண்டிருக்கிறார்களா? இது போன்றவற்றையெல்லாம் கண்டிக்காவிட்டால், இது போன்ற தலைவர்களே இப்படி இருக்கிறார்கள், தலைவர்களை எல்லாம் கண்டிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு வருகிற அடுத்தடுத்த மட்டத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்பதை ஏன் புரியாமல் இருக்கிறோம்? இந்த வாரம் ஜும்மாவிலே இது தொடர்பாக பேசுங்கள் என்று அறிவிக்கிற நாம் இது போன்ற ஆடம்பரங்களுக்கு எதிராக, அனாச்சாரங்களுக்கு எதிராக, தீய செயல்களுக்கு எதிராக நீங்கள் மிம்பர் மேடையில் பேச வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோமா? சினிமாவுக்கு எதிராக பேச சொல்கிறோம், சீரழிவுக்கு எதிராக பேச சொல்கிறோம், செல்போனால் ஏற்படுகிற ஆபத்துகளுக்கு எதிராக பேச சொல்கிறோம், போதைக்கு எதிராக பேச சொல்கிறோம், அதுக்கெல்லாம் சொல்லுகிற நாம ஏன் இதை பெரிதாக நினைக்காமல் இருக்கிறோம்? இது போன்ற ஒரு ஆடம்பரம், இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கிற ஒரு செயல், ஆண்கள் பெண்கள் எல்லாம் குத்தாட்டம் போடுகிறார்கள், சினிமா பாட்டுகளுக்கு நடனமாடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, கணவனும் மனைவியும் ஒரு அறைக்குள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பப்ளிக்ல நின்று செய்யக்கூடிய காட்சிகள் வீடியோக்களாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் கண்டிக்கணுமா இல்லையா? கண்டித்து உரையாற்ற வேண்டிய உலமாக்கள் மௌனமாக இருப்பது இன்னும் இன்னும் இந்த சமூகத்தை நாசத்தின் பக்கம் இழுத்து கொண்டு சென்றுவிடும். தயவு செய்து உலமாக்கள் இதற்கு எதிராக பேசுங்கள். மக்களால் அறியப்பட்ட உலமாக்கள் இதற்கு எதிராக வாய் திறந்து இதற்கு எதிரான உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற காரியங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதை தவிர்க்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த மார்க்கத்தில் சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவ்வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.